வெல்கம் டு லைஃப் ஆன் ஸ்கிரீன். இன்னைக்கு ஒன் சைட் லவ்வை பற்றி ரொம்ப அழகாகவும் ஃபீல் குட்டாகவும் சொல்லியிருக்கக்கூடிய டாப் 10 தமிழ் மூவிஸை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். லவ் பலசு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் லவ் பண்ணுற எல்லாருக்கும் அவங்களுக்கு அது வரும்போது அது ஒரு புது விஷயமா இருக்கும். ஸோ அந்தந்த பீரியடில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன் சைட் லவ் மூவிஸை எடுத்து ஸ்டேட்டஸாகவும் அவங்களோட ஃபீல் குட் சாங்ஸாகவும் வச்சுட்டு அவங்க அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க லவர் நினச்சி. அந்த மாதிரி எவர் கிரீனாக எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 மூவிஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் 10th இடத்துல 2010 மணிரத்னத்தோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான் ராவணன். இந்த படம் என்ன தான் ராமாயணத்தை பேஸ் பண்ணி இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய்க்கும் விக்ரமுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஃபீலை வந்துட்டு அழகாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு செம்ம பேக்ரவுண்டாக வந்துட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு உசுரே போகுதுன்ற ஒரு சாங்கை கொடுத்து எவர்கிரீனாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. அடுத்ததாக 9th இடத்துல 2010 மித்ரனார் ஜெகவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான் குட்டி. காலேஜ் படிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஒன் சைட் லவ் மூவி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் அந்த பொண்ணு எக்காரணம் கொண்டு இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஆனால் இவர் உழுது உழுது லவ் பண்ணிட்டுருப்பாரு. காலேஜ் படிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க, செஞ்சுருப்போம். இது ஒரு வகையான ஃபீலாக இருக்குன்ற மாதிரி டிஎஸ்பி இதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக் கொடுத்து இந்த படத்தை அவர் சைடுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்ததாக 2001 டேரக்டர் ரவியோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான் ஷாஜகான். நம்ம தளபதி நடித்தது. இந்த படத்தில் நம்ம தளபதியும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், ஆனால் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்ட வர இன்னொருத்தரும் அதே பொண்ணை லவ் பண்ணிடுவார். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தளபதி அவங்களை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் வந்துட்டு லவ் கடைசி வரைக்கும் அந்த லவ்வை வந்து தளபதி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமே போயிருப்பாங்க. அந்த ஃபீல் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் இந்த மூவி வந்து நிறைய பேரெல்லாம் பார்த்துட்டு கொண்டாடப்பட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். இந்த படத்தில் வரக்கூடிய மின்னலை பிடித்துன்ற சாங் வந்து இன்றைக்கும் ரீல்ஸில் நிறைய பேர் போட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாமே ஒன் சைட் லவ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த படத்துக்கு மணி சர்மா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது போக இன்னும் இருக்கிற பாட்டும் இந்த படத்தில் சூப்பராகவே இருக்கும். இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். அடுத்ததாக 2008 மித்ரனார் ஜெகவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான் யாரடி நீ மோகினி. தனுஷ் நயன்தாரா எல்லோரும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் உருகி உருகி லவ் பண்ணுற ஒரு பொண்ணு, ஆனால் அவருடைய ஃப்ரெண்டுக்கே அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அவருடைய கசின் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தனுஷ் அதை சொல்லவும் முடியாமல் மெல்ல முடியாமல் எப்படி தவிக்கிறாரு, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஃபீல் குட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் இன்றைக்கும் நின்று பேசும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் யுவன் சங்கர் ராஜாவுடைய டோப் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக 2010 டேரக்டர் லிங்குசாமியோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன பையா படம் தான். ஸோ இந்த படம் அவ்வளோ ஒன்றும் ஃபீல் குட்டாக இருக்காது, ரொம்ப ஜாலியான மூவி மாதிரி தானே போயிட்டுருக்கும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் கடைசியில் தமனா வந்து கார்த்தியை வந்து நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் கார்த்தி அந்த ஒரு செகண்ட் டர்ன் பண்ணுவார். டர்ன் பண்ணும்போது அங்கே யுவன் சங்கர் ராஜா ஒரு சாங் போடுவார். அந்த சாங் கேட்டு முடித்தோடனே ஒட்டு மொத்தமாக இந்த படத்துடைய ஃபீலை வந்து அந்த ஒரே பாட்டில் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒன் சைட் லவ் அது வரைக்கும் அவர் உருகி உருகி லவ் பண்ணது, தமனாவை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது, கடைசியாக இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ கூட வந்து விட்டுட்டு நம்ம தனியாக போகிறோமே நம்ம லவ் இன்னும் அவட்ட சொல்லவே இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஒரு சாங்கில் ஒட்டுமொத்த படத்தையும் கன்வே பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக 2003 செல்வரகவனுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான் காதல் கொண்டேன். இந்த படத்தில் தனுஷ் சோனியா அகர்வால் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தோன்னா தனுஷ் வந்து ஒரு சராசரி பையனாக இருப்பார். ஒரு பணக்கார பேக்ரவுண்டோ அழகான மூஞ்சியோ எதுவுமே அவருக்கு இருக்காது. ஆனால் அவருக்கு ஒரு சூப்பரான பொண்ணு மேலே காதல் வருது. அந்த காதல் அவரால் வெளிக்காட்டவே முடியல. ஸோ இந்த ஃபீல் நம்மள நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இன்ஃபிலாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணி எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் முன்னும் போவார். ஆனால் அவரோட இன்னொருத்தர் அழகாக இருக்கிறவர் அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க கண் முன்னாடியே எல்லாமே நடக்கும்போது இவரால் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த ஃபீலிங்ஸை வந்து யுவன் சங்கர் ராஜா வேறு வேறு விதமாக பாட்டாக போட்டு டான்ஸாக கொடுத்து செம்மையாக அந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படம் என்ன பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்ததாக 2002 டேரக்டர் அம்பீரோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆனால் மௌனம் பேசியதே படம் தான் இருக்குது. மௌனம் பேசியதன் டைட்டில் மட்டும் வச்சிருப்பாங்க, ஆனால் இந்த படத்தில் சூர்யா கடைசி வரைக்கும் பேசிக்கவே மாட்டார். த்ரிஷா கூட அவருடைய லவ்வை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ இவராக தனக்குள்ளே வந்து ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த பொண்ணு தன்னை தான் காதலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த படத்துலையும் அந்த ஒன் சைட் லவ்வுக்கான ஃபீலுக்கான பாட்டு எல்லாத்தையுமே யுவன் சூப்பராக கொடுத்துருப்பாரு. இந்த படம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் தான் இன்றைக்கி நம்ம இதில் 4th இடத்துல இருக்குது. அடுத்ததாக 1991 டேரக்டர் கதிரோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான் இதயம். இன்றைக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு பையனை பார்த்து இதயம் முரளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் இவர் ஒன் சைடாக அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். ஸோ 1991 அப்போ சில பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து 20s காலேஜ் படித்தவங்களும் 21 காலேஜ் படித்த எல்லாருமே நீ என்ன இதய முரளியா அப்படின்ற அளவுக்கு இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஒன் சைட் லவ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. சைலண்ட்டாக நின்று ஓரமான வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த படத்துக்கு மேஸ்ட்ரோ இளையராஜா தான் மியூசிக் சொல்லவே வேணாம். இன்றைக்கும் இந்த பாடல்கள்லாம் நின்று பேசுது. ஸோ இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற சில பேர் இந்த படம் பார்க்காம இருந்திருப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். அந்த காலத்து ஒன் சைட் லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 2nd இடத்துல 1996 டேரக்டர் விக்ரமனோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான் தளபதி நடித்தது பூவே உனக்காக. இந்த படத்தில் பாட்டாகட்டும் சீட்ஸ் ஆகட்டும் ஏன் டைலாக் ஆகட்டும் ஒரு செடி ஒரு பூ இந்த டைலாக் உட்பட எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கும் இந்த படம் வந்து கொண்டாடப்பட்டுருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து எஸ்ஏ ராஜ்குமார் தான். ஸோ இவர் வந்து கோரஸுக்கு ரொம்ப பேர் போனவர். இவர் போட்ட கோரஸ் வந்து இன்றைக்கி நிறைய நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் அன்றைக்கி வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். இன்றைக்கும் சில எமோஷனலான சாங்ஸ் சூப்பரான சாங்ஸ் இவர் கொடுத்துருக்காரு. இந்த ஃபிலிம் ரொம்பவே அழகாக இருக்கும்.
இருக்கும். முக்கியமா அந்த மனதில் நின்ற காதலியே அப்படின்ற பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க. அடுத்ததா ஒன்னாவது இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னா, 2003 டைரக்டர் எஸ் பி ஜனநாதனுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன இயற்கை படம் தான் நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இடத்துல இருக்கு. ஸோ எஸ்பி சார் வந்து எப்பயுமே பார்த்தோம்னா ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்டான ஃபிலிம் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் அவர் எடுத்த ஒரு லவ் ஃபிலிம் இதுதான். ஏற்கனவே தன்னை காதலிச்சு விட்டுட்டு காத்துன்னு சொல்லிட்டு போன ஒருத்தனுக்காக காத்திருக்க ஒரு பொண்ணு அவன் வருவான் நம்பிட்டு இருக்கா. ஆனால் அவன் வரமாட்டான்னு சொல்லி மறுபடியும் இந்த பொண்ணு அந்த மனுஷனை லவ் பண்ணுறதை பார்த்து இவரும் இந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு செம்மையான ஃபீல் குட் லவ் மூவின்னு கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் வரக்கூடிய காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற பாட்டாகட்டும் அந்த பாட்டில் வர வரிகள் ஆகட்டும் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒன் சைடில் லவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 200% கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பாட்டு போதும் இந்த ஒட்டுமொத்த படத்தோட ஃபீலை கடத்துறதுக்கு. இந்த ஒரு படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்கன்னா ஒரு அழகான காதல் கதையை படித்து முடித்த மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு நாவல் படித்து முடித்த மாதிரி இதனோட தாக்கம் வந்து நம்ம மனசு வந்து ஒரு 2-3 நாளைக்காவது போகாமல் இருக்கும். அப்படி ஒரு ஃபிலிம் மேக்கிங் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக அழகாக இந்த கதையை வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு எஸ்பி சார். இந்த படத்துக்கு வித்யா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படமும் பாட்டுமா சேர்ந்து நம்மளை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். ஓகே, இது நம்ம சேனலுடைய லவ் ஃபிலிமுடைய லிஸ்ட், அதாவது ஒன் சைட் லவ்வோட லிஸ்ட். இதெல்லாம் இது போக இன்னும் இது மாதிரியான என்னென்ன படங்கள் தமிழில் இருக்குது, ஒன் சைட் லவ் மூவிஸ் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். டாடா. பை பை.